திருமணமான சில மாதங்களில் ஐரோப்பா செல்ல முயன்ற தமிழ் இளைஞனின் பரிதாப நிலை. பனாமா கப்பல் மூலம் ஐரோப்பிய நாடொன்றுக்குள் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் இடைநடுவில் சிக்கிய யாழ் இளைஞர்கள் தொடர்பில் நேற்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குறித்த இளைஞர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கொழும்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஐரோப்பா நோக்கி செல்வதனை அறிந்து சட்டவிரோதமான முறையில் கப்பலில் அவர்கள் பதுங்கியிருந்ததாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தற்போது அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளைச் சேர்ந்த 25 வயது முதல் 32 வயதுக்கு இடைப்பட்ட 4 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 ஒருவர் அண்மையில் திருமணமானவர் என்று தெரிய வந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த கப்பலில் அவர்கள் பதுங்கியிருந்த நிலையில் சுமார் 10 நாட்களின் பின்னர் கப்பல் அதிகாரிகளால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு சிக்கியுள்ளனர். குறித்த கப்பல் கடந்த மாதம் 24 தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் அது மறுநாள் ஐரோப்பா நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தது. பின்னர் சுயஸ் கால்வாயில் நுழையும் போது கப்பலில் பணியாளர்கள் முன் அறிந்திராத 4 பேர் இருப்பதைக் கண்டு தங்களது நிறுவனத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கடந்த மாதம் 28 தேதி குறித்த இளைஞர்களின் அடையாள அட்டைகளை பரிசோதித்த போது அவர்கள் இலங்கையர்கள் என கப்பலின் பணிக்குழாமினர் உறுதிப்படுத்தி இலங்கைக்கு அருகில் பயணிக்கவிருந்த மற்றொரு கப்பலிடம் அவர்களை ஒப்படைத்தனர். பின்னர் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் வழங்கிய அறிவித்தலின்படி கடற்படை, காவல்துறை மற்றும் துறைமுகங்கள் அதிகார சபை ஆகியவற்றின் அதிகாரிகள் குழுவொன்று விசேட படகொன்றில் குறித்த கப்பலுக்கு சென்று அவர்களை கைது செய்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் பொறியியல் சேவைகளை வழங்கும் நிறுவனம் ஒன்றின் பெயரில் துறைமுகத்துக்குள் அவர்கள் நுழைவதற்கான அனுமதி பத்திரங்களை எடுத்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கடந்த மாதம் 25 தேதி முற்பகல் தொழிலாளர்கள் அணிந்திருந்த ஆடை மற்றும் தலைக்கவசங்களை அணிந்து இந்த குழுவினர் கப்பலுக்குள் நுழைந்திருந்தனர். அடையாளம் காணப்பட்ட பின்னர் அவர்களுக்கான உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை கப்பல் பணியாளர்கள் வழங்கியுள்ளனர். எவ்வாறாயினும் அவர்களுக்கு கொழும்பு துறைமுகம் மற்றும் கப்பலுக்குள் பிரவேசிக்க உதவிய நபர்களை கண்டறிய விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது.